ஸோ குட் ஈவினிங் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போய் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு மோஷன் போஸ்டர். தலைவர் சிம்புவோட போனோம், இப்போ தான் ஈஸ்வரன் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் குட் எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுக்குள்ளே அடுத்த படம் மோஷன் போஸ்டர் நேத்தே விட்டார். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே மோஷன் போஸ்டர் வேறு அடுத்த படத்துக்கு. ஸோ ஃபேன்ஸு வரிசையாக ட்ரீட் வச்சுருக்கார் அவர். ஸோ வாங்க டிலே பண்ண வேணாம், பார்த்துருவோம். யுவன் மியூசிக் வேறு சொல்லவே தேவையில்ல, யுவனும் எஸ்டிஆரும் சேர்ந்தால் பிச்சுவோம். ரொம்ப நாளாச்சு. ஸோ செம்ம கம்பேக்கா இருக்கும் எதிர்பார்க்குறேன் நான். சரி மரியும் அட்டோரோட அவர்கள் தரு மாற்றினா சம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு. வெரி நைஸ், செம்ம லைட்டோட மாற்றம். படத்துக்கு படத்துக்கு சம வேரியேஷன். ஈஸ்வரன் எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அந்த லுக்குக்கே நல்லா ட்ரிம் பண்ணிட்டு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஒரு அசாசின் கைண்ட் ஆஃப் படமாக என்ன என்ன மாதிரி பாலிடிக்ஸ் கேம்னு தெரியல. வெங்கட் பிரபு கதைனாலே அது ஒரு வேற அந்த ஜானர்லேயே ஒரு வேறு ஜானராக இருக்கும். ஸோ அது பொலிட்டிக்கல் ஜானர், ஆனால் அந்த ஜானர்லேயே ஏதாவது டிஃப்ரெண்ட் டச்சு அவரோட டச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மோஷன் போஸ்டர் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிராஃபிக்கலாக அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் அவ்வளோ பெருசாக எஸ்ஆர் நிற்கும் போது அந்த கூட்டத்தில் உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிருச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் எஸ்எஸ்சியோட ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ அவரும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற போல் அந்த படத்தில். அவர் தான் அந்த மெயின் பொலிட்டிக்கல் சட்டையர் அந்த ரோல் போல். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபுவும் படம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. பார்ட்டின்னு ஒரு படம் என்ன ஆச்சுன்னே தெரில, வரவே இல்லை. ஸோ இந்த படமாக அது வந்துடணும், வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். தலைவர் இருக்கனால ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தையாவது ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர் ஓப்பன் ஆயிருந்த மலேசியாவில் ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் வேண்டிக்கிறேன். தியேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணால் நாங்கள் போய் தியேட்டரில் படம் பார்ப்போம், ரொம்ப நாளாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம மஜாவாக இருப்பீங்க. ஸோ போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.